வாழைத்தண்டு துவையல் செய்யறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாழைத்தண்ட நார் எடுத்து இந்த தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சினால் வரமிளகாய், கடலப்பருப்பு, உளுந்தமருக்கு வச்சுருக்கேன், தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி ஒன்று, வாழைத்தண்ணியும் போட்டு வதக்கிக்கோங்க. மிளகாய் காரத்துக்கு எதாவது எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. இதை வதக்கிட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு தாளிப்பு சேர்த்துக்குங்க. கடைசியாக ஒரு அருமையான வாழைத்தண்டு துவையல் ரெடியாச்சு. வாழைத்தண்டு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இது மாதிரி வாழைத்தண்டு துவையல் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்.